ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கைஜு நம்பர் 8 ஆனிமேயோட ரிவ்யூவை பற்றி. அண்ட் இந்த ஆனிமேயோட சீசன் 1 இந்த இயர் தான் 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேரால் ப்ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆனிமே, ஆல்சோ சோலோ லெவலிங் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயரில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த ஆனிமேயோட இது 10 times பெட்டராக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் பேக், கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்கையில் சோலோ லெவலிங்கை விட டெஃபனட்டாக இந்த கைஜு நம்பர் 8 ஆனிமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆனிமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆனிமேயோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு மேஜராக இந்த ஆனிமையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட கான்செப்ட்ன்றது இந்த நேம் சொல்லலே மோஸ்ட் ஆஃப் தம்க்கு கெஸ் ஆயிருக்கும். கைஜு அப்படின்னா ஜாப்பனீஸில் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ், மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸை கைஜு அப்படின்னு சொல்லுவாங்க, காட்ஜிலா மாதிரியான மான்ஸ்டர்ஸை. அப்படி இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஜப்பானில் திடீர்னு ஒவ்வொரு பிளேசஸில் அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு டிவிஷனாக இருக்காங்க, ஒவ்வொரு டீம் இருப்பாங்க, ஒவ்வொரு பிளேசஸில் அப்பியர் ஆகிற அந்த கைஜூஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹெட்வார்ட்டர்ஸ் இருக்கும். அங்கே அதுக்கு டீம் கேப்டன் அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்து அந்த கைஜூஸ் எல்லாத்துக்குமே டிஃபீட் பண்ணுவாங்க. இப்படி டிஃபீட் பண்ணுற கைஜூஸை கிளீனப் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸில் ஒரு ஒர்க்கராக தான் நம்ம ஹீரோ இருக்கார், ஹிபினோ காஃப்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ. அவருக்கு 30 வயசாகுது கிட்டத்தட்ட. அண்ட் அவரும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்த கைஜூஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணி மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு ஏமோட அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிட்டே இருக்கார். பட் அவர் ஒவ்வொரு தடவை அப்பியர் ஆகிறப்பையும் அவர் வந்துட்டு அதில் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஃபைனல் சான்ஸ் இதில் பாஸ் ஆகி ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகிறாரா அண்ட் அந்த கைஜூஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணுறாரா அப்படின்றதான் இதோட ஒரு மெயினான கான்செப்ட். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பவர் கிடைக்கும், அது கிடைச்சதுக்கான காரணம் என்னன்றது கிளியராக தெரியாது. பட் அதை யூஸ் பண்ணி எப்படி அவர் வந்துட்டு மக்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு அண்ட் அதை வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்லாம் வந்துட்டு இதோட ஸ்டோரி. ஏன்னா எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸையுமே இன்க்ளூட் பண்ணல, எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸும் நாம் பார்த்தாதான் அந்த ஆனிமே பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணும். டெஃபினட்டாக டாப் நாட்சாக இருக்கும் ஆனிமே. அனிமேஷனும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தார்மாராக இருக்கும். நம்ம டீமன்ஸ் லேயரில் பார்க்குற மாதிரியே ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த ஆக்ஷனையும் தாண்டி காமெடியாக அதை கொண்டு போயிருப்பாங்க. அதனால் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா என்கேஜிங்காகவும் இருக்கும் இந்த ஆனிமே. இதில் 12 episodes இருக்கும், 12 episodesமே தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. பட் நான் தமிழ் டப்பில் பார்க்கல, கரன்சி ரோலில் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். மோஸ்ட்டாக ஜாப்பனீஸில் பார்க்குறப்ப தான் ஆனிமேன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தமிழ் டப்பில் பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஜு நம்பர் 8 அண்ட் அது உங்கள் விஷ். அண்ட் இந்த அனிமேவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். 12 episodes தான், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து இன்ட்ரோலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆனிமே, டிவி சீரிஸ், கே ட்ராமா எதுக்கு ரிவ்யூ வேணுனாலுமே கமெண்ட் செக்ஷன். இந்த கைஜு நம்பர் 8 வேறு ஏதாவது கேரக்டருக்கு ஆரிஜின் ஸ்டோரியோ பவர்ஸ் இல்லை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க, நாங்கள் டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பீஸ்.